ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வருடம் பள்ளி அளவிலான அறிவியல் விழா, அதாவது ஸ்கூல் லெவல் சயின்ஸ் வேற நடத்த முடியாத ஒரு சூழல்ல இருக்கும். இருந்தாலும் அஸ்தி அதற்கு மாற்றாக ஹோம் லெவல் சயின்ஸ் வேற அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ஹோம் லெவல் சயின்ஸ் வேற நீங்க பாத்தீங்கன்னா பள்ளி அளவில் நாம் செய்யக்கூடிய அறிவியல் விழா போட்டியை போலதான் ஒத்திருக்கும். படிநிலை 1 மாணவர்கள், அதாவது 1, 2, 3 ஆண்டு மாணவர்கள் திரட்டேடு தயாரிக்கும் போட்டியிலும் புதிர் போட்டியிலும் கலந்து கொள்ளலாம். படிநிலை 2 மாணவர்கள், 4, 5, 6 ஆண்டு மாணவர்கள் பரிசோதனை போட்டியில கலந்து கொள்ளலாம். இந்த படிநிலை 2 மாணவர்களுக்கு 5 பரிசோதனைகள் வழங்கப்பட்டிருக்கும். அந்த 5 பரிசோதனைகள்ல ஏதாவது ஒரு பரிசோதனையை தேர்ந்தெடுத்து அதற்கான முழுமையான பரிசோதனையை மேற்கொண்டு அதனுடன் இணைக்கப்பட்டிருக்கும் கேள்விகளுக்கு விடையளித்து உங்க ஆசிரியரிடம் நீங்க அனுப்ப வேண்டும். இன்று ஆசிரியர் அந்த 5 கேள்விகள்ல 2 பரிசோதனையை தேர்ந்தெடுத்து மேலோட்டமா உங்களுக்கு ஒரு சிறு விளக்கம் கொடுக்க போறேன். இதன் வழி வீட்டில் இருந்தபடியே மாணவர்கள் சுலபமாக உங்கள் பரிசோதனையை செய்ய முடியும் என நம்புகிறோம். நம்ம முதல் பரிசோதனை பார்ப்போம். இந்த முதல் பரிசோதனையின் நோக்கம் என்னன்னு பாத்தீங்கன்னா, மேற்பரப்பின் வகைக்கும் இந்த பொருள் பயணம் செய்த தூரத்திற்கும் இடையே உள்ள தொடர்பை ஆராய. இந்த பரிசோதனை மாணவர்களுக்கு வழங்கப்பட்ட பரிசோதனையில பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிக்கல், நோக்கம், கருப்பொருள், வழிமுறை, பொருள் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நீங்களா சொந்தமா எந்த ஒரு கருதுகோளும் நீங்க செட் பண்ண கூடாது. அப்ப என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபாலோ பண்ணி நீங்க உங்க பரிசோதனையை செய்யணும். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. சரி, அடுத்து இந்த பரிசோதனைக்கு தேவையான பொருளை பார்ப்போம். ஒரு சதுரக்கட்டை, டபுள் சைடட் டேப், பவுடர், மணல் காகிதம், நெகிழி அட்டை, பிறகு ஒரு பலகை, 3 தடித்த புத்தகங்கள். ஆனால் வந்து இப்போ தடித்த புத்தகங்கள் இல்லாத பட்சத்தில் நான் வந்து பாக்ஸ் பயன்படுத்திருக்கேன். நீங்களும் இந்த உயரத்துக்காக நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸை கூட பயன்படுத்திக்கலாம். சரியா? சரி, இந்த பரிசோதனை எப்படி செய்யலாம்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல வந்து இந்த பாக்ஸை வந்து சமமான தரையில், இந்த மாதிரி சமமான தரையில் வந்து வைத்துடணும். இந்த பலகையை எடுத்து சாய்தளமாக நம்ம இங்கே நிறுத்திடணும். இதுக்கு பிறகு வந்து ஒரு டேப் மாதிரி ஒட்டிக்கோங்க, ஏன்னா அப்போ தான் வந்து அந்த பலகை வந்து நகராது. அதன் பிறகு என்ன செய்யணும், இந்த பலகையில் வந்து ஒரு கோடு, தொடக்க கோடை வரைஞ்சிக்கணும். இந்த தொடக்க கோட்லேருந்து தான் நம்ம வந்து பொருளை விட போகிறோம். நான் ஏற்கனவே இங்கே வரைஞ்சி வச்சுருக்கேன். இன்னொன்று நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த பலகையை செட் பண்ணுறப்ப ஏறக்குறைய 45 டிகிரி செங்குத்தாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கணும். அப்போ தான் பொருள் வந்து உங்களுக்கு வந்து அழகாக வந்து கீழே இறங்கும். அதன் பிறகு என்ன செய்யணும்னா, இந்த சதுரக்கட்டை இருக்குல்ல, இந்த சதுரக்கட்டையில் நீங்கள் என்ன செய்யணும், அந்த மணல் காகிதத்தை இந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி வெட்டி ஒட்டிக்கணும், டபுள் சைடட் டேப் பயன்படுத்தி. அதன் பிறகு நீங்கள் இந்த பலகையில் விடலாம். சரியா? அந்த சதுரக்கட்டை பயணம் செய்து கீழே வந்து சேர்ந்துருச்சு. அதன் பிறகு நம்ம என்ன செய்கிறோம், அதோட பயணம் செய்த தூரத்தை வந்து கணக்கிட போகிறோம். ஸோ நீங்கள் இங்கேருந்து கணக்கு பண்ணிக்கலாம். ஸோ ஏறக்குறைய 11 cm அது கடந்திருக்கு. ஸோ நீங்கள் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கணும். ஓகே, இப்போ வந்து ஆசிரியர் வந்து ஒரு தடவை தான் வந்து இந்த சதுரக்கட்டையை வந்து மேலேருந்து கீழே விட்டேன். நீங்கள் என்ன செய்யணும், இதை ஏறக்குறைய 3 முறை செய்து உங்களுடைய ஆவரேஜ் நீங்கள் எடுத்துக்கணும். சரியா? இந்த மேற்பரப்பை வந்து 3 தடவை செய்து சராசரி எடுத்துக்கணும். அதன் பிறகு நெகிழி அட்டை, இந்த நெகிழி அட்டையை இதுக்கேற்ற அளவில் வெட்டி இதில் ஒட்டி நீங்கள் இப்போ இந்த மேற்பரப்பை வைத்து நீங்கள் பரிசோதிக்கணும். ஓகே, இப்போ இது பயணம் செய்த தூரத்தை கணக்கிடணும். ஸோ இதோட பயணம் செய்த தூரம் பார்த்தீங்கன்னா 20 cm. ஸோ இதையும் நீங்கள் 3 முறை செய்யணும். ஒவ்வொரு மேற்பரப்பையும் ஏற்கனவே நீங்கள் 3 முறை செய்து சராசரி எடுத்துக்கணும். அதன் பிறகு இந்த 2 மேற்பரப்பும் நம்ம முடித்துட்டோம். இதன் பிறகு நீங்கள் என்ன செய்யணும்னா, இந்த பவுடர் பயன்படுத்தி 3வது பரிசோதனையை மேற்கொள்ளணும். அதாவது இந்த சாயத்தளத்தில் இந்த பவுடரை கொட்டிட்டு அதில் வந்து இந்த இந்த பிளாஸ்டிக் ஷீட் இருக்கா இல்லையா, இந்த மேற்பரப்பை நீங்கள் விட்டு உங்களுடைய முடிவை எடுக்கணும். சரியா? சரி, இந்த 3 வகையான மேற்பரப்புலையும் நீங்கள் பரிசோதனை செய்து முடித்த பிறகு என்ன செய்யணும்னா, உங்களுக்கு வழங்கப்பட்டிருக்க அந்த கேள்விகளுக்கு உங்களுடைய முடிவை பயன்படுத்தி அந்த கேள்விகளுக்கு நீங்கள் வந்து விடையளிக்கணும். 2வது பரிசோதனையை பார்ப்போம். இந்த 2வது பரிசோதனையை பார்த்தீங்கன்னா அதோட நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொருளின்
பொருளின் எடை அல்லது நிறைக்கோ அதன் மிதவை தன்மைக்கும் உள்ள தொடர்பை ஆராய. சரியா? ஓகே, இந்த இரண்டாவது பரிசோதனை வந்து மிக மிக எளிமையான ஒரு பரிசோதனை, மாணவர்களுக்கு மிகவும் பிடித்த ஒரு பரிசோதனையாகவும் அமையும். இதில் பார்த்தீங்கன்னா நீங்க 10 சென்ட் நாணயங்கள் ஏ4 தாள் மற்றும் எக்கோரியம்ல வந்து நீர், இந்த மூன்று பொருளை வைத்து இந்த பரிசோதனையை நம்ம செய்திடலாம். மிக மிக எளிமையான ஒரு பரிசோதனை. இந்த பரிசோதனையை செய்யறதுக்கு முன்னே நான் வந்து சில விஷயங்களை வந்து மாணவர்களுக்கு சொல்லிட்டு வருகிறேன். இந்த பரிசோதனையில் நீங்கள் வந்து 10 சென்ட் நாணயங்கள் வந்து பயன்படுத்துவீங்க. அந்த 10 சென்ட் நாணயங்கள் வந்து நீங்கள் பயன்படுத்தும் போது நீங்கள் பார்த்துக்குங்க, ஒரே வகையான 10 சென்ட் நாணயங்களை வந்து நீங்கள் பயன்படுத்துங்க. ஏன்னா ஒவ்வொரு ட்ரையலுக்கும் நீங்கள் 6 காயின்ஸ் வந்து பயன்படுத்துவீங்க, அது எல்லாமே சேமாக இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா 10 சென்ட் நாணயங்கள்லேயே வந்து சில ரகங்கள் இருக்கு. ஸோ இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இந்த வித்தியாசமான இந்த 10 சென்ட்களோட எடை வந்து மாற வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம அதை வந்து கட்டுப்படுத்தி ஆகணும், அந்த எடையை வந்து நம்ம கட்டுப்படுத்தி ஆகணும் இந்த பரிசோதனையில். ஸோ அதற்கு பிறகு முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த பரிசோதனை செய்கிறப்ப இந்த எக்கோரியமில் நீர் வந்து தழும்பாம பார்த்துக்குங்க, அது வந்து ஆடாமல் அப்படி இருக்கிற மாதிரி தான் இருக்கணும். இன்னொன்று வந்து ஃபேனெல்லாம் வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடணும் இந்த பரிசோதனை செய்கிறப்ப. சரியா? அடுத்து இந்த பரிசோதனை எப்படி செய்யறது நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து இந்த மாதிரி ஏக்கோரியம்ல வந்து நீங்க நீரை நிரப்பிக்கலாம். நீங்க நீரை வந்து ரொம்ப அதிகமாகவும் வைக்காதீங்க, ரொம்ப குறைவாகவும் வைக்காதீங்க, அளவா வைத்துக்குங்க. அடுத்து வந்து இந்த மாதிரி ஏக்கோரியம் இல்லாதவங்க என்ன செய்யலாம்னா, ஒரு அகன்ற பாத்திரமோ அல்லது வாளியோ கூட நீங்க பயன்படுத்திக்கலாம், அது வந்து பிரச்சனை கிடையாது. அடுத்து இந்த மாதிரி ஏ4 தாள் என்ன செய்யணும்னா, நீங்க இதை வந்து அரை பகுதியா 3 தடவை மடிக்கணும். நான் காட்டுறேன் உங்களுக்கு, இது முதல் அரை, அடுத்து இரண்டாவது, பிறகு 3வது முறை. இந்த 3 தடவை நீங்க இந்த இப்போத்தால மடித்த பிறகு நீங்க திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 8 பகுதிகள் கிடைக்கும். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8. இந்த 8 பகுதிகளும் நீங்க வெட்டி கொள்ளணும். சரியா? நான் வந்து ஏற்கனவே வெட்டி விட்டுருக்கேன், இதை தான் வந்து ஆசிரியர் பயன்படுத்த போகிறேன். ஓகே, முதல்ல நீங்கள் இந்த தாளில் வந்து ஒரு தாளை எடுத்துட்டு நீங்கள் நீரில் வந்து வைக்கணும் இந்த தாளை. சரியா? அப்படி நீங்கள் நீரில் வைத்துட்டு அதை வைக்கும் போது பத்திரமாக வைக்கணும். அடுத்து அது மேலே வந்து நீங்கள் முதல் 10 சென்ட் நாணயத்தை மெதுவாக வைக்கணும். ஓகே, அதை நீங்கள் குறிப்பெடுத்துக்கோங்க, அந்த வைத்தோடனே அது மூழ்குதா இல்லையான்னு. அடுத்தது 2வது நாணயம், பிறகு 3வது நாணயம், அடுத்து 4வது நாணயம், அது இன்னும் மூழ்கவில்லை. அடுத்து 5, அடுத்து 6. நான் 6 வைக்கிறதுக்கு முன்னே அது மூழ்கிச்சு. ஸோ அப்போ நீங்கள் வந்து உடனே இந்த முதல் ட்ரையல் நீங்கள் செய்த உடனே நீங்கள் அதோட ரிசல்ட் வந்து நீங்க இதுல எழுதிக்கணும். இப்போ நம்ம இதோட ரிசல்ட் எடுத்துவோம். ஓகே, முதல் பாயிண்ட் போடும்போது அது வந்து மிதந்தது. 2வது பாயிண்ட்லயும் அது மிதந்தது. ஸோ நீங்க இப்படிதான் எழுதணும். 3வது பாயிண்ட்லயும் அது மிதந்தது. 4வதுலயும் அது மிதந்தது. பிறகு 5வது போடும்போது அது மூழ்கிவிட்டது. ஸோ அப்படிதான் நீங்கள் எங்கள் இதாக எழுதணும். நீங்கள் இந்த 6வது ரீதாக இருந்த சேலைன்னா 6வது காயின் வந்து நம்ம அதில் வந்து போடல, அதுக்கு முன்னே வந்து அது மூழ்கிச்சு. சரி, ஓகே, ஆசிரியர் வந்து மீண்டும் ஒரு முறை இந்த பரிசோதனை உங்களுக்கு செய்து காட்டுறேன். பாருங்க, முதல்ல தாளை வந்து நீரில் போடணும், பிறகு இந்த 10 சென்ட் நாணயங்களை ஒவ்வொன்றாக அதில் வைக்கணும். 1, 2, 3, 4, 5, பிறகு 6. ஓகே, இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இது அந்த 6வது காயினில் வந்து மூழ்கிடுச்சு. 5 வரைக்கும் அது மிதந்து கொண்டிருந்தது, 6வது காயின்ஸ் போட்டோன்னா அது மூழ்கிட்டது. ஸோ நீங்கள் வந்து ரிசல்ட் வந்து நீங்கள் எழுதிக்கலாம். இந்த பரிசோதனையை வந்து 3 முறை நீங்கள் செய்யலாம். செய்து உங்களோட ஏன் வந்து இதை நம்ம திரும்ப திரும்ப செய்யணும்னா, அப்போ தான் நம்மளுக்கு ஒரு துல்லியமான ஒரு பதில் கிடைக்கும். சரியா?
ஓகே சரி, இந்த பரிசோதனை மேற்கொள்ளும் போது நீங்க ஒரு விஷயத்த கவனிக்கணும். அதாவது இந்த தாளை வைத்துட்டு நீங்க அது மேல அந்த காயின்ஸ் ஆட் பண்றப்ப ஒரு காயின் வைத்துட்டு நீங்க அடுத்த காயின் போடுறதுக்கு வந்து ரொம்ப நேரம் கேப் எடுத்துக்காதீங்க. அந்த மாதிரி கேப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தாள் வந்து சீக்கிரமா மூழ்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க அதை கட்டுப்படுத்தி ஆகணும். நீங்க தாளை வைத்துட்டு பொறுமையா அழகா வைக்கணும், ஆனா வந்து ரொம்ப கேப் விடாதீங்க. சரியா? சரி, இந்த பரிசோதனையில வந்து உங்களுக்கு முக்கியமா வந்து நீங்க இந்த மாறிகளை வந்து கண்டறியணும். உங்களுக்கு மாறிகள் வந்து வழங்கியிருக்க மாட்டாங்க. அந்த மாறிகளை வந்து நீங்க அந்த வழிமுறை அந்த உபகரணங்கள்லாம் படித்து விட்ட பிறகு நீங்களே வந்து உங்க அந்த மாறிகளை வந்து முதல் பரிசோதனை செய்யறதுக்கு முன்னே நீங்க செட் பண்ணிக்கணும். பிறகுதான் நீங்க வந்து பரிசோதனையை மேற்கொள்ளணும். சரி, இந்த பரிசோதனை வந்து எளிமையா இருந்தாலும் இது இதனுடன் இணைக்கப்பட்ட அந்த கேள்விகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கடினமாகத்தான் இருக்கும். ஏன்னா உயர்நிலை சிந்தனை சம்பந்தப்பட்ட கேள்விகள் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. இருந்தாலும் அந்த கேள்வியை வந்து இந்த பரிசோதனை முடிவை வைத்து நீங்க கொஞ்சம் நிதானமா யோசித்து பதிலடுங்க. சரியா? இந்த பரிசோதனை மூலம் உங்களுக்கு ஒரு தெளிவான விளக்கம் கிடைத்திருக்கும்னு நினைக்கிறேன். இதை வைத்து நீங்க மற்ற மூன்று பரிசோதனையும் சிறப்பாக செய்வீங்கன்னு நான் நம்புறேன். சரியா? நன்றி.